ஹாய் ஹலோ சினிமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் பூட்ஸ். முன்னெல்லாம் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதாலே ஒரு பெரிய அப்டேட்டாக தான் இருக்கும். ஆனால் இப்போல்லாம் முன்னாடி ஒரு அப்டேட்டு, அந்த அப்டேட்டுக்கு ஒரு அப்டேட்டு, அதுக்கு மேலே ஒரு அப்டேட்னு சொல்லி வேறு லெவலில் அப்டேட் ஆகி போயிட்டுருக்கு இந்த சினிமாவோடலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லா பெரிய ஆக்ட்ரஸ் படமுமே ரீசெண்டாக அப்டேட் வந்துட்டு இல்லைனா விடாமுயற்சின்னு டைட்டில் வச்சு ஒரு வருஷம் ஆக போகுது கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் எந்த விதமான அப்டேட்டும் வரல டீம் சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியலாக. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த லீக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா டீம் அஃபிஷியலாக விடலை, ஏகேவோட மேனேஜர் அவர் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஏகே ஓகே சொல்லாமல் கண்டிப்பாக போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. பொதுவாக ஒரு படத்தோட அப்டேட் வெளில வருது, வீடியோ ஏதோ வெளில வருதுன்னா அது ப்ரொடக்ஷன் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணணும், அவங்களுக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. அதை விட்டுட்டு ஒரு ஆக்டர் அவராக வந்து முன்னே எடுத்து ரிலீஸ் பண்ணுறாருன்னா ப்ரொடக்ஷனுக்கும் ஹீரோக்கும் ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டைட்டில் ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் ஆக போகுது, பின் எந்த ஒரு அப்டேட்டும் இன்ன வரைக்கும் விடலை. ஸ்கூலில் ஆர்ட் டைரக்டர் வேறு இறந்துட்டார், அப்படி இப்படின்னு நிறைய டிலே ஆகிடுச்சு. பொதுவாக பார்த்தோம்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த படத்துக்கான அப்டேட்டை விடுவாங்க. இந்த படம் டிலே ஆகிட்டுக்கான ஒரு விரக்தியில் அடுத்த படத்துக்கான டைட்டிலை விட்டாங்க. இப்போ அந்ததுனால என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முன்னாடி ஒரு நடிச்சிருக்கிற படத்துக்கு டைட்டில் தவிர எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ அடுத்த படத்துக்கு ஹைப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க, ஸோ அந்த படத்துக்கு ஹைப் குறைய ஆரம்பிச்சிடும். அண்ட் இன்பிட்வீன் நடுவுலேயே பார்த்தீங்கன்னா படம் ட்ராப் ஆகிற அளவுக்கு போச்சு, புகம் ப்ரொடக்ஷன்லேருந்து பட்ஜெட்டே தாண்டிச்சு அப்படின்றாங்க. டைட்டில் விட்டு ஒரு வருஷம் ஆக போகுது, அதுக்குள்ளே அடுத்த படத்தோட ரிலீஸ் டேட்டே விட்டுட்டாங்க போஸ்டரோட. கண்டிப்பாக இந்த இயரோட செகண்ட் ஹாஃபில் ரிலீஸ் ஆகும், முடிஞ்சு சில மாதத்துலேயே அடுத்த படம் இன்னும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட அந்த படத்துக்கு ஹைப் ரொம்ப இருக்க போகுது. கண்டிப்பாக ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக இருக்கும் இந்த படம். மார்க் ஆண்டனிலேயே அவர் அப்படி இப்படின்னு சில சீன்ஸ்லாம் வச்சுருப்பார் ஏகே ரிலேட்டடாக. இப்போ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நெக்ஸ்ட் அப்டேட் வருதுன்னு. அண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.